நண்பர்களே வணக்கம். ஆன்மீகங்கிற பேரில் வந்து ஒரு காலத்தில் எல்லோரும் வினோதமான அனுபவத்தெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அனுபவங்களை சார்ந்ததில்லை ஆன்மீகம் அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி அனுபவங்களை தேடி அலைஞ்ச நம்ம தான் இப்போ வந்து எந்த அனுபவங்களையும் தேடி அலையிறது கிடையாது. இதனால் எதனையோ அடையணும் அப்படிங்கிற ஏக்கம் வந்து நம்மளை விட்டுவிட்டு போயிடுச்சு. எதையும் அடைய தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமிச்சு கூட நம்மகிட்ட இருந்து வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு எப்படி எல்லாமோ போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த புரிதல் தெரிஞ்ச பிறகு இப்போ நம்ம அதிலேருந்து விடுபடுற நோக்கத்தில் தான் ஆன்மீக பயிற்சி முயற்சி போகிறதுல எல்லாம் முதல்ல ஈடுபட்டு வந்த இடத்தையும் கூட சுத்தமாக விட்டுப்புட்டோம். இன்பமான மன அனுபவம் எப்படி தாமாக மறைஞ்சுடுதோ அப்படியே தான் துன்பமான மன அனுபவமும் தாமாக மறைஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இதனால் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்படுற துன்பமான மன அனுபவத்துலேருந்து விடுபடுறதுக்கு போராடுறதும் விடுபட்டு போயிட்டோம். இந்த நிலைமையில் வந்து நம்ம மன விடுதலையோடும் போராட்டமும் இல்லாமல் நிம்மதியாக தானே இருக்கணும். இப்போ புரிந்து கொண்ட விடுதலை பெற்ற நம்ம எல்லாரும் இந்த நிம்மதி நிலையில் இருக்கிறோமா? இப்போ காலங்காலமாக ஆன்மீகங்கிற பேரில் வந்து உலகத்து செயல்பாடுகள்லாம் ரெண்டாம் பட்சமாக பழிச்சு தான் வந்திருக்காங்க. எல்லோரும் அதுலேருந்து விடுபடுற துறவு நெறிக்கு தான் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் இப்போ பகவத்கீதா பாதையில் வந்து நம்ம மட்டும்தான் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப பிரதானமாக முக்கியத்துவம் அளித்து அதுக்கு ஒரு உதவியாக ஒரு துணை அம்சமாக தான் இந்த ஆன்மீகத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வச்சுருக்கோம். இதனால் பலரும் கூட இந்த உலகியல் துறையில் நல்ல விதமான முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காங்க. பலரோட வாழ்க்கை தரம் கூட பெருவாரியாக நல்லா தான் உயர்ந்துருக்குது, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த புற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் சீராக வடிவமைக்கப்பட்ட ஒரு நேஷனல் ஹைவேஸ் மாதிரி கிடையாது. அது ரொம்ப ஏற்ற இறக்க நிறைஞ்ச ஒரு கரணமுடனான காட்டுப்பாதை மாதிரி தான் அது இருக்குது. நம்ம பயணம் செய்ய வேண்டிய பகுதி எல்லாமே நம்ம ஞானி ஆகிட்டோங்கிறதுக்காக அந்த பாதையெல்லாம் வந்து அப்படியே எட்டு வழிச்சாலை மாதிரி எல்லாம் ஆயிடுறதில்லை. நம்மளும் பல நேரத்தில் வந்து பாலைவன பலவத்தை கடந்து போகிறதுக்கான சூழ்நிலை வரலாம். அதுக்காக எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நல்ல விதமான சூழ்நிலையும் அருமையான பாதையும் கூட சமயத்தில் வரலாம். ஆனால் இந்த மாதிரி நல்ல விதமான அம்சம் எதையுமே நமக்கு பிரச்சனையே இல்லாத காரணத்தினால அதுக்கு நம்ம எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதே கிடையாது. பிரச்சனைக்குரிய அம்சத்தை தான் நம்ம சந்திக்கிறப்ப அதுலேருந்து எப்படியாச்சும் விடுபடணும் அப்படின்னு ஒரு உந்துதல் வந்து நமக்கு வந்துடுது. இதனால் சில பேர் பழையபடி நிம்மதியற்ற மனநிலைக்கு அப்படியே போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைமையில் நம்ம என்ன செய்யணும்? இப்போ மனசை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி முயற்சியில் ஈடுபடணுமா? அந்த மாதிரி பயிற்சி முயற்சியில் ஈடுபடுறது அப்படிங்கிறது வந்து ஆன்மீக உலகம் வந்து ஒரு ஆரம்பகால அணுகுமுறை தான். அது எல்லாமே அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு இப்போ அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ புற உலகத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்கொள்கிறப்ப நம்ம மனசில் ஏற்படுற உணர்வு எல்லாமே செயல் அம்சமானது கிடையாது. அதாவது அது எல்லாமே ஆக்ஷன் கிடையாது, அது எல்லாமே ரியாக்ஷன் தான். அதாவது எதிர் விளைவு மட்டும்தான், அதாவது விளைவு அம்சம்தான், அங்கே செயல் அம்சம் கிடையாது. மனசில் தோன்றது எல்லாமே தேவைக்கு வேணுமா அந்த புற செயலோட பயன்பாட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரியாக்ஷன் எல்லாமே அது தோன்றப்ப ஒரு அன்கான்சியஸ் இதாக தான் வருது. அதாவது இந்த எதிர் விளைவு அம்சம் பூராமே உங்களுக்கு அன்கான்சியஸ் இதாக தான் வருது. அது மறையிறப்ப தான் நம்ம வந்து அதை அறிகிற நிலைக்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி அறியாத நிலையில் ஏற்படுற இந்த அன்கான்சியஸ் உணர்ச்சி எல்லாமே அறியா நிலையிலேயே அப்படியே பிரபாவமாக அப்படியே கூட மறைஞ்சு கூட போயிடுது. அதோட ரெண்டாவது அடுக்காக வர இந்த அறிந்த உணர்ச்சி தான் நம்ம நிர்வாகம் செய்கிறதுக்கு தகுதி படைத்ததாக கூட இருக்குது. அதை நம்ம செயலுக்கு பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம், இல்லை அப்படி செயலுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லி கூட ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படி முடிவு எடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்காமல் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்படியே தானாக ஓடி போய் மறைஞ்சு போயிடுது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை பாருங்கள். இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த கொரோனா இருக்குது பார்த்திங்களா, கொரோனா இந்த கொரோனாங்கிற தொற்று நோய் வந்து அலை அலையாக அப்படியே பரவிட்டு வருது. சரியான மருந்தை வந்து இது வரைக்கும் டாக்டருங்கள்லாம் கண்டுபிடிக்காத காரணத்தினால எல்லோரும் இந்த தடுப்பு நடவடிக்கைகளை மட்டும்தான் ரொம்ப கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ
இப்போ இது வந்து ஒரு நோய் சம்பந்தமான ஒரு பய உணர்வை கூட நம்மளுக்கு ஏற்படுத்திவிடுது. அந்த உணர்வை பயன்படுத்தி ஓரளவு நம்ம பாதுகாப்பு நடவடிக்கை வேணால் மேற்கொள்ளலாம், மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு அப்புறமும் கூட அந்த பய உணர்வு அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பயன்படுத்தி அதுக்கு மேலேயும் செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட அந்த பய உணர்வை நம்ம கைவிடாமல் மேற்கொண்டு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையே நம்மளே தான் ஊக்குவிச்சிடுறோம். இதனால் இது வந்து இது பிரவாகமாக மாறி மறைய வேண்டிய அந்த உணர்வு வந்து நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வந்து அப்படியே வேறு விட்டு துளித்து மரமாக பெரிய விருட்சமாக விஷ விருட்சம் மாதிரி வளர ஆரம்பிச்சுப்படுது. இதோட விளைவுகளாக வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் எதிர்மறை சிந்தனையெல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட வந்துடுது. இப்போ எச்சரிக்கை உணர்வுலாம் தேவை தான். அதுக்காக எச்சரிக்கை உணர்வை ரொம்ப அதிகமாக தூண்டுற மாதிரி தேவையில்லாத இந்த எதிர்மறை சிந்தனையிலிருந்து விடுபட வேண்டியதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இல்லாட்டி போன என்ன ஆகிடுதுன்னா நம்மளோட அன்றாட செயலில் கூட தரமெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுது. தடுமாற்றம் தான் தலை விரிச்சு ஆடுது. அப்போ இப்போ நம்மளோட அணுகுமுறையை எந்த மாதிரி அமைச்சுக்கிறது, இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று கொஞ்சம் இந்த எதிர்காலத்தில் நமக்கு ஏற்படுற பயத்தை பற்றி எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஐயாட்ட ஒருத்தர் வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார்னா, அவர் வந்து ஆக்சுவலாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் படிக்கலேருந்து தான் பேசுகிறதா கூட அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து கொரோனா பற்றியும் அது சம்மந்தமான பயம் பற்றியோ எதுவுமே கேட்கல. மாறாக வந்து அவர் வந்து அவரோட தொழில் முன்னேற்றம், வருவாய் ஈட்டுதல், அது சம்மந்தமான ஆலோசனை மட்டுமே கேட்டிருக்காரு. அதாவது இப்போ கொரோனா வரத்துக்கு முன்னாடி வேணால் கொரோனா வந்துடுமோங்கிற பயம் இருந்திருக்கலாம். ஆனால் அது வந்துட்டதுக்கப்புறம் அந்த பயம் இல்லாமல் போயிடுது. உண்மையில் நம்மளோட பயம் எல்லாமே எதிர்காலத்தை எதிர்கொள்கிற சம்மந்தமாக தான் இருக்குது. நம்ம பயப்பட்டு இருந்த ஆபத்து கூட நிஜமாக வந்துட்டப்போ அது ஒரு நிகழ்கால பிரச்சனையாக மாறி போயிடுது. இங்கே வந்து நம்ம செய்ய வேண்டிய நிகழ்கால செயல் சம்பந்தமாக நம்மளால் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த நிச்சயம் இல்லாத எதிர்காலம் சம்பந்தமாக நம்மளால் என்ன முடிவில் எடுத்துட முடியும்? நம்ம செய்ய வேண்டிய செயலோடு நம்ம வந்து நம்ம முடிவை வந்து இணைச்சிக்கிறப்ப நம்ம செயலில் ஏற்படுற தடுமாற்றம்லாம் கூட ஓரளவுக்கு மறைஞ்சு போயிடுது. ஆனாலும் இந்த நிச்சயமற்ற எதிர்காலம் சம்பந்தமாகவும் நம்ம எதனாச்சும் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அது ஏற்படுத்துகிற இந்த தேவையற்ற பயத்திலேருந்து நம்ம விடுபட முடியுது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த முடிவு சம்பந்தமாக நம்ம சில சிந்தனையெல்லாம் கூட பற்றி பேசியிருக்கோம். அதாவது மூணு வகையான முடிவில் எதனாச்சும் ஒரு முடிவை தான் நம்மளை எடுத்துக்கணும், எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதலே பார்த்துருக்கோம். அதை திருப்பி நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இப்போ செயலை தொடர்ந்து ஈடுபாடோட செய்யணும், நம்ம செய்கிற செயலை தொடர்ந்து ஈடுபாட்டோட செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முதலாவது டைப் முடிவு. இல்லாட்டி இந்த செயலை செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது ரெண்டாவது வகையான முடிவு. செய்ய வேண்டிய செயலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி கைவிட வேண்டிய செயலாகவும் இருக்கலாம். ஆனால் இன்னைய நிலைக்கு வேண்டும் அல்லது வேண்டாம் அப்படின்னு தீர்மானமாக முடிவை எடுக்க முடியாமல் சமயத்தில் இருக்கலாம். அதனால் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை கூட சமயத்தில் இருக்கலாம். இதனால் காத்திருப்போம் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கிறது தான் இந்த மூணாவது வகையான முடிவாக இருக்குது. இந்த மூணு வகையான முடிவுக்கான சூழ்நிலை தான், அதாவது இந்த மூணாவது வகை அந்த காத்திருப்போம்னு சொல்லி நம்ம எடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த காத்திருப்போங்கிற முடிவு எடுக்கிற இந்த மூணாவது வகையான முடிவு தான் சமயத்தில் முதலாவது வகை மாதிரி தோன்றி நம்மளை எல்லாம் ரொம்பவும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம பொறுத்திருப்போங்கிற இதுக்கு முடிவுக்கு வந்துட வேண்டியது தான். இதனால் தேவையற்ற எதிர்மறை சிந்தனை வந்து ரொம்பவும் குறைஞ்சி போயிடுது. இப்போ நம்மளோட ஒவ்வொருத்தரோட அடி மனசுலையும் பார்த்திங்கன்னா அந்த ஆள் மனது, அதாவது டீப்பர் கான்சியஸ் மைண்ட் ஒரு அம்சம் இருக்குது. இது வந்து மறைஞ்சு கிடக்கிற பிரபஞ்ச ஆற்றல் அடங்கிற ஒரு ரகசியமான அம்சமாக தான் அது அமைஞ்சிருக்குது. நம்ம வெளி மனசு வேணால் நம்ம கட்டுப்பாட்டுக்கு இருக்குது, ஆனால் நம்ம வெளி மனசோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இந்த ஆள் மனசு வர்றது கிடையாது. இருந்தாலும் இந்த ஆள் மனசு கூட நம்மளுக்கு சொந்தமான ஒரு அம்சம்தான். நம்மளுக்கு தேவையான உதவியை தான் அது நம்மளுக்கு வழங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ முடிவெடுக்க முடியாமல் காத்திருப்போம் அப்படிங்கிற இந்த மூணாவது முடிவுக்கு துணையாக
இந்த ஆள் மனசை நம்ம கூப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லா மதத்துலேயுமே இறை நம்பிக்கை மற்றபடி வழிபாடு இதெல்லாமே வலியுறுத்திட்டு வராங்க. இப்போ நம்ம குறிப்பிட்டிருந்த ஆள் மனசு அப்படிங்கிறதுக்கும் இறைவன் அப்படிங்கிறதும் ஒன்று வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ மேலே நம்ம மூணு முடிவு சொன்னோம், இதில் இந்த மூணாவது முடிவுங்கிறது வந்து இறை நம்பிக்கை தான். மூணாவது முடிவும் இறை நம்பிக்கை அப்படிங்கிறதும் ஒன்று தான். இதில் வந்து இறை நம்பிக்கை வேறு, இறை வழிபாடு வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. இங்கே இறை நம்பிக்கை தான் வந்து பிரதானமானதாக இருக்குது, இறை வழிபாடு அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சமாக தான் இருக்குது. அதே மாதிரி இறை நம்பிக்கை வேறு, தன்னம்பிக்கை வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ தன்னம்பிக்கைங்கிறது நேரடியான தன்னம்பிக்கையாக இருக்குது, இறை நம்பிக்கைங்கிறது ஒரு மறைமுகமான தன்னம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை கூட சொல்லிக்கலாம், அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு என்றதும் ஒன்று தான், இல்லை இறைவன் வந்து என்னோடய வெற்றிக்கு அருள் புரிவான் அப்படின்னு நம்புறதும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் முடிவெடுக்க முடியாத பிரச்சனைகளை முடிவை ஏற்படுத்துகிற பொறுப்பை வந்து நம்ம இறைவன்கிட்டேயோ அல்லது நம்மளோட ஆள் மனசுக்கிட்டே விட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு செய்ய வேண்டிய பணிகளெல்லாம் முழு ஈடுபாட்டோடு செஞ்சுக்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேற்கொள்கிற செயல் எல்லாமே நல்லா சிறப்பாக வெற்றி பெறும். அதனால் இந்த தேவையற்ற மனக்கலக்கங்கள்லாம் கூட நம்மளை விட்டு அப்படியே ஓடி போயிடும். நம்ம வெற்றிக்காக நம்ம இறைவனுடைய எதனாச்சும் பிரார்த்தனை எதுவும் செய்யணுமா? இதுக்காக போய் பிரார்த்தனை வேற, நம்பிக்கை வேற. பிரார்த்தனை எல்லாமே நம்மளோட நம்பிக்கை இல்லாததான் காட்டுது. பிரார்த்தனைங்கிறது நம்ம வீட்டுக்கு வர சொல்லி அழைக்கிற ஒரு இன்விடேஷன் மட்டும்தான். ஆனால் நம்பிக்கைங்கிறது நமக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கள உபசரித்து பராமரிக்கிற ஒரு செயல்முறையாக இருக்குது. அதனால் நிச்சயமற்ற எதிர்காலத்தை வந்து இறைவன் கையிலேயோ இல்லை இயற்கையோட கையிலேயோ விட்டுப்புட்டு, இல்லாட்டி நம்மளோட ஆள் மனசோட அரைவணப்பில் விட்டுப்புட்டு, இந்த முதல் இரண்டு முடிவில் நம்ம முழுமையாக ஈடுபட்டு வந்தோம்னாக்க எல்லா எதிர்மறை சிந்தனையுமே நமக்கு நம்மளை விட்டு அகன்றுடும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள